ஹாய், நான் தான் கௌதம். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க ஒரு சாதாரண பையன். எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நான் படித்த ஸ்கூல் வாஸ் ரியலி ஸ்ட்ரிக்ட், ஸோ ஸ்கூல் லைஃப் எனக்கு எப்படா முடியும்னு இருந்துச்சு. ஆனால் காலேஜ் லைஃப், இங்கே எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய சந்தோஷங்கள். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜீவாவை நான் முத முதல்ல பார்த்தது இங்கே தான். நான் ஜீவா வளர்ந்ததெல்லாம் ஒரு ஆசிரமத்தில், ஸ்காலர்ஷிப்பில் தான் காலேஜே சேர்ந்தேன். லைஃப்பில் முத முறையாக ஒரு ட்ரூ ஃப்ரெண்டை பார்த்தேன், கௌதம். கௌதம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தான், எப்பவும் என் கூடவே இருப்பான். நான், கௌதம், மேகா காலேஜ்லேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தோஸ் வேர் த லாஸ்ட் டேஸ் ஆஃப் மை காலேஜ் லைஃப். எல்லாரோட முகத்துலேயும் ஒரு சோகம், இனிமேல் என்ன பண்ண போகிறன்ற ஒரு குழப்பம். பட் நான், ஜீவா, மேகாலாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வெளியே வந்தோம். இங்கே தான் எங்கள் லைஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆச்சு. வெளியே வந்து பார்த்தா தேர் வர் டூ பார்ட்ஸ், ஒன் வாஸ் குட் அண்ட் அதர் வாஸ் பேட். நாலு வருஷம் ஆச்சு நாங்கள் வேலை தர ஆரம்பித்தோம். ரெசஷன்ற பேரில் வேலை இல்லை இல்லைன்ற பதில் தான் எங்கே போனாலும் எங்களுக்கு கிடச்சிது. நான் ஜீவாவை கடைசியாக மீட் பண்ணி ஒரு மூணு வருஷம் ஆயிருப்போம். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, ஜீவா கண்டிப்பாக ஒரு பிறர் ஆகிடுவேன். இதுதான் என் லாஸ்ட் ஹோப். இங்கே மட்டும் எனக்கு வேலை கிடைக்கலண்ணா. இங்கே யாருங்க கௌதம்? ஆ சார், உங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டரை கலெக்ட் பண்ணிட்டு எம்டியை போய் பாருங்க. வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. டெஸ்டினி, அது என்னை எங்கே கூட்டிகிட்டு போதோ நான் அங்கே தான் போய் சேர போகிறேன். இவன் சைனீஸ், வயசு 18, டீ வாங்கி கொடுக்குற நாள்லேருந்து டேவிட் கூட தான் இருக்காங்க. இவன் டேவிட்டு 6 வருஷமாக வம்சிக்கில் தான் வேலை பார்த்துட்ருக்கான். வம்சி சொல்லி இவன் செய்யாத காரியம் எதுவுமே கிடையாது. இப்போ இவங்களோட புதுசாக செஞ்சிருக்க ஒரு கை ஜீவா. ஜீவா ஒரு அசால்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு ரூல்ஸ் இருக்குது. ஒன்று, முதல்ல போடுறாலு அவனுக்கு சிக்னல் கொடுக்கூடாது, அதை மாதிரி அவன் கையை லாக் பண்ணி வாயையும் தண்ணியும் பொத்தணும். ரெண்டு, நீ பண்ணுற கொலையை 100 பேர் பார்க்கலாம், ஆனால் ஒத்தனை கூட அவன் மூஞ்சி ஞாபகம் இருக்கக்கூடாது. டாக்ஸியாக அங்கேருந்து கிளம்போது அவன் பேரும் ஒத்தனை கூப்பிடக்கூடாது, சரியா? ஜீவா, ஏன் ஜீவா எப்பவுமே உண்ணுகிற? ஒண்ணுல்ல. அடே விடு டேவிடு, அவனுக்கு அவன் பிரச்சனை. நமக்கு என்னடா கவலை? நல்ல சரக்கு, கை நிறைய பணம், அடிக்கடி தேவி வீடு, 2 மணி நேரம் வேலை, வேற என்னடா வேணாம்? அதை விட டேவிடு, அதுக்கு மேலே ஏதாவது இருக்கும்ல. தோ என்னை கூட்டத்தை வச்சு தோத்துட்டாங்க, எப்பாச்சும் நினச்சா அழுக வரும், அது மாதிரி ஏதாச்சும் இருக்கும்ல. என்ன ஜீவா, கவுதானே ஃப்ரெண்டு?
கௌதம் செத்துட்டானா? இல்ல, என்னார தேடிட்டு இருப்பான். இல்லடா, அவன் வீட்டு மட்டும் தான் இருக்கான். அவன் இங்க வந்தே ஒரு வருஷத்துக்கு மேல போதான். சரிடா, அவன் உன கண்டிப்பா வந்து பாப்பான். ட்ரஸ்ட் மீ கௌதம். சரி, நீ இப்ப எங்க இருக்க? நான் வீட்டுலதான் இருக்கேன். சரி, நீ அங்கேயே இரு, ஈவினிங் போய் ரூம் வச்ச பாக்கலாம். சரியா? நீ எங்கேயும் போயிடாதா? ஆ, பாய். நான் ரொம்ப பெரிய ஆளா வருவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் இப்படி இருக்கும்போது அவனை போய் பார்க்கவே மாட்டேன். அப்ப இப்படியேதான் இருக்க போறியா? இல்ல, நான் பெரிய ஆளா வருவேன். அப்ப அவனை போய் பார்க்கும்போது அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்பதான் என்னால பழையபடி இருக்க முடியும். ஏய் டேவிடே, குச்சி போதும், வா கிளம்புவோம். ஏண்டா இப்படி இருக்க? ஜீவா பத்து ரோஷா அப்ப தெரியுமா? எங்க இருக்கான், எப்படி இருக்கான், என்ன பண்றான், ஒன்னும் தெரியல. நில்லு. கௌதம், ஒரு சின்ன ப்ராப்ளம் சொல்லுங்க சார். யூஷுவலா ஃபைல்ஸ் எல்லாம் என் கேபின்ல தான் வைப்பேன். கீஸ் எல்லாம் நம்ம செல்வம் கிட்ட தான் இருக்கும். ஓகே, நாளைக்கு நேரமே அனுப்பணுங்கிற ஃபைல்ஸ்னால நைட்டே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் நினைச்சேன். பட் ஆனா ஹாஃப் அன் அவர் கழிச்சு வந்து பாக்குறேன், ஃபைல்ஸ் ஆர் மிஸ்ஸிங் மேன். சார், என்ன சொல்றீங்க? நியூ ப்ராஜெக்ட். ஆமா கௌதம், என்ன பண்றதுன்னே தெரியல. செல்வம் வேற ரெண்டு நாளா ஆளை காணும். பட் யார் பண்ணான்னு எனக்கு தெரியும். யார் சார்? வேற யாரு? மிஸ்டர் ராஜேந்திரன், இ சாய்ஸ் எம்பி. நம்ம கம்பெனி அழிக்கணும்ட்டு ரொம்ப சிரமப்படுறாருல, அவர் தான். ஃபைன் சார், எனக்கு ஒரு ஒன் டே ஆஃப் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணு.